மீண்டும் ஒரு மிருகம் வேட்டையாடி இருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ண தான் குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாயை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுச்சு அந்த மிருகம். கொலை செய்கிற அளவுக்கு அந்த மிருகத்துக்கு அவ்வளோ கோபம், ஆத்திரம், வெறுப்பு, பகை உருவாயிருக்கு. தன்னை நம்பி வசதியான அப்பா அம்மா விட்டுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பு, வேலை, சம்பளம் எல்லாத்தையும் தாரவாத்த ஒரு பொண்ணை, காதலிய, மனைவிய, தன் குழந்தையோட தாயை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன காரணங்கள் முன்வைக்க போகுது? பணம், நகை, சொத்து அந்த மிருகம் கேட்டுதான். தர முடியாதுன்னு சொன்னதுனால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மிருகம் தந்தை, மிருகம் தாய் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்குங்க. மிருகங்கள், மிருகம் ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எந்த சூழ்நிலையில் வெளிவருகிறது என்பதுதான் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டி இருக்கிறது. 1970s-80s காம வெறிக்காக பெண்களின் மீது ஆண் மிருகங்கள் பாய்ந்து வந்தது. 2000s செல்ஃபோன், ஃபோர்னோகிராஃபி, பெண்களின் லிபரலிசம் என பல மாற்றங்கள் வந்து விட்டதுனால காம வெறிக்காக மனுஷ மிருகம் வெளிவரதை கொஞ்சம் குறைச்சிக்கிச்சு. 2000s பிறகு பணவெறி, சொத்துக்கான பேராசை ஆண் பெண் இரு பலரிடமும் மிருகங்களை வெளிவரச் செய்து வேட்டையாட அதற்கு வேகம் கொடுக்கின்றன. பெண்களின் மிருகங்கள் பற்றி தெரிஞ்சணும்னா பெண்களின் மிருகங்கள் மற்ற மனிதர்களை எப்படி வேட்டையாடுகின்றன என்பது மதியானம், சாயங்காலம் டிவி சீரியலில் பட்டுப்புடவை, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பருத்து இருக்கும் பெண்களின் பேச்சுவார்த்தைகளில், அவங்க செயல்களில் அந்த மிருகங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். கலாச்சாரம், கல்ச்சர், நாகரீகம், சிவிலைசேஷன் இதனால் போர்த்தி வைத்திருந்த மிருகங்கள் செல்ஃபோன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஓட்ட மூலமாக வெளிவந்துச்சு. நாட்டின் வீடுகளில், வீதிகளில் உலவி வருகின்றன. ஜாக்கிரதை.